சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறந்த வீட்டிலிருந்து பூஜை பாத்திரங்கள் புகுந்த வீட்டிற்கு எடுத்து போகும் பொழுது இந்த ஒன்றை மட்டும் எடுத்து போகக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் சொல்ல போகிறோம். நமக்கு பூஜை பாத்திரம் அப்படின்னாலே திருமணமான பெண்களுக்கு பிறந்த வீட்டிலிருந்து எடுத்து போவது வழக்கமாகிவிட்ட ஒன்று. புகுந்த வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது அந்த விளக்கு பிறந்த வீட்டிலிருந்து கொடுத்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரமாக கடைபிடித்து கொண்டு இன்று வரை நடக்கின்றது. இப்படி செயல்பாட்டில் இருக்கும் பொழுது இந்த ஒன்று மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மணி, அதாவது பெல், பூஜை பாத்திரத்தோட இந்த பெல்லு மட்டும் நாம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஞாபக மறதியாக கொடுத்துருந்தா கூட அதை நம்ம அவங்கள கோவிலில் வைக்க சொல்லிவிட்டு திரும்ப அவங்க புதிதாக வாங்கி வைத்து கொள்ளலாம். அது பிறந்த வீட்டு பொருளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரியாமல் சில நேரம் நடந்துவிடும். இது எவ்வளவோ அவசரமான நிறைய வேலை பழுவில் இது நம்ம பூஜை பாத்திரம்னு சொன்னோன்னா அவங்க எல்லாமே மொத்தமாக கொடுத்துருவாங்க இல்லையா, அதில் இந்த ஒரு விஷயம் நடந்துடும். நாம் கொடுக்கும் பொழுது அந்த மணியை எடுத்துகிட்டு நாம் கொடுக்கறது நல்லது, அது இரண்டு வீட்டாருக்கும் நல்லது. அப்படியே நீங்கள் வாங்கிட்டால் கூட, பெண்களுக்கு கொடுப்பதற்காக வாங்கிட்டால் கூட திரும்ப நீங்கள் அதை எடுத்துகிட்டு வராமல் ஆலயங்களில் சேர்த்து விடுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த மணி அப்படின்னாலே ஒரு திருமணம் நடக்க போகின்றது, ஒரு காது குத்து விழா நடக்கின்றது, உங்கள் வீட்டில் எவ்வளவோ சுப நிகழ்வுகள் நடக்கும், அப்பொழுது ஆலயங்களுக்கு ஒரு மணி வாங்கி கட்டிருங்க. அந்த அளவு வந்து உங்களுடைய விருப்பமாக இருக்கட்டும். குலதெய்வ ஆலயத்திற்கோ இஷ்ட தெய்வங்களின் ஆலயத்திற்கோ, எங்கு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் தெய்வங்களுக்கோ, அதாவது நம்ம அவங்கள கடந்து தான் வெளியில் போகணும், எல்லை தெய்வம் என்று சொல்வார்கள். எந்த தெய்வமாக இருந்தாலும் எல்லைக்குள் இருக்கும் தெய்வம் எல்லை தெய்வமாகும். நம்ம வெளியில் போனால் கூட அந்த எல்லையில் இருக்கிற தெய்வத்திற்கு மரியாதை செலுத்தி விட்டு தான் நம்ம வெளியில் போகணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. எல்லை தெய்வம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அருகாமையில் உள்ள தெய்வம். எல்லை தெய்வம் வேறு, இஷ்ட தெய்வங்கள் வேறு, குலதெய்வம் வேறு, இப்படியாக நிறைய கணக்கு வழக்குகள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் நாம் இதை பார்க்கணும். இப்போ இந்த வீட்டில் என்ன சுப நிகழ்வுகள் நடந்தாலும் சிறிய விஷயமாக இருந்தால் கூட, ஒரு 100 பேர் 50 பேரை கூட்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு நிலம் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், காது குத்து ஃபங்க்ஷன், திருமண விழா, நிச்சயதார்த்தம், இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரு மணி நீங்கள் வாங்கி ஆலயத்திற்கு செலுத்த வேண்டும். அப்படி இல்லைனா அங்குள்ள விருட்சங்களில் நீங்கள் கட்டி விட்டுறலாம். அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமாகும். அந்த நீங்கள் என்ன விஷயம் தொடங்குறீங்களோ அது எந்த விதமான தடங்களும் இருக்காது, நீண்டு நீண்ட நாள் வாழக்கூடிய விஷயமாக இருக்கும். அந்த விஷயம் நீங்கள் நடத்தி வைக்கிறது வந்து அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நடைபெறாமலே இருக்குது அப்படின்னாலும் வேண்டுதலுக்காக நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இதை பிரார்த்தனை வைத்து கொள்ளலாம். நாங்கள் அந்த மணி வாங்கி கட்டும் பொழுது, அந்த மணி ஆலயத்தில் அடிக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்கள் வீட்டில். அந்த அளவுக்கு இந்த மணிக்கு பிரம்மாண்டமான ஒரு விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அதுக்காக இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் பிறந்த வீட்டிலிருந்து இந்த பொருளை எடுத்து வரக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் பெரிய விஷயந்தான், நிறைய பேருக்கு இது தெரியாது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.